குருவே துணை. யோகமும் ஞானமும் அலைவரிசைக்கு அன்பர்களை வரவேற்கிறோம். நண்பர்களே, பணம் என்பது என்ன? உலகின் தலைசிறந்த புத்தகமாக கொண்டாடப்படும் மிர்தாதின் புத்தகம் மீகேல் நெய்மி அவர்கள் எழுதியே என்று சொல்ல முடியாது. இந்த புத்தகத்தை அவர் எழுதவில்லை. அவர் ஆன்மாவிலிருந்து ஏதோ ஒரு இயற்கையின் பரவெளியின் ரகசியத்தை உந்தி தள்ளியிருக்கிறார். இப்படித்தான் சொல்ல வேண்டும். இது எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் இது ஏதோ ஒரு நாவல் போல் மாறிவிடும். இது ஒரு நாவல் அல்ல, இது ஒரு கதையும் அல்ல. இந்த அனைத்தையும் கடந்த ஒரு மிகப்பெரிய ஆன்மாவுக்கு ஒரு மருந்தகம் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றி மகா ஞானியான ஓஷோ அவர்கள் இப்படி கூறுவது உண்டு. இந்த அயோக்கிய பயல் இதை எழுதியிருக்காவிட்டால் இதை நான் எழுதியிருப்பேன், அதாவது இந்த மிர்தாதின் புத்தகத்தை பற்றி என்கிறார் ஓஷோ. இஃப் திஸ் ராஸ்கல் வுட் நாட் ஹாவ் ரிட்டன் திஸ் புக், ஐ வுட் ஹாவ் ரிட்டன் திஸ் புக் என்பது அவர் வாக்கு. மீகேல் நெய்மியை ராஸ்கல் என்று செல்லமாய் பிரியமாய் நேசத்துடன் குறிப்பிடுவது ஓஷோவுக்கே உரிய தனிப்போக்கு. உலக ஞான நூல்களில் மகத்தானதாக போற்றப்படும் மிர்தாதின் புத்தகம் எளிதில் எங்கும் கிடைக்காத நூலாகவே இன்னும் இருந்து வருகிறது. ஓஷோவின் மூலமாகவே இப்படி ஒரு புத்தகம் இருப்பதை நாம் அறிந்தோம். இந்த புத்தகம் சொல்லக்கூடிய ஒரு மையமான கருத்து, ஏக்கம் கொண்டவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று ஒரு வரி இந்த புத்தகத்தில் வருவது உண்டு. இந்த புத்தகத்தில் ஒரு மிக முக்கியமான கோட்பாடு பணத்தை பற்றி வருகிறது. இந்த புத்தகத்தில் 127 பக்கத்தில் மிர்தாத் அவர்கள் பணத்தை பற்றி உபதேசம் செய்வதை போன்ற ஒரு பகுதி, மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியை இப்போது நாம் கேட்கலாம். மிர்தாத் அவர்கள் தனது சீடர்களுக்கு இப்படி குறிப்பிடுகிறார். பணம் என்பது மனிதரை விலங்கு கொண்டு பூட்டி அடிமைப்படுத்துவதற்காக அவர்களின் வியர்வையும் இரத்தமும் கொண்டு வார்த்து எடுக்கப்பட்ட பழங்கால பாபிலோனிய அற்ப வெள்ளி நாணயமே அல்லாமல் வேறு என்ன? செல்வம் என்பது அளவில்லாமல் வியர்வையும் இரத்தமும் வடிக்கும் உழைப்பாளர்களின் முதுகின் மீது வியர்வையும் இரத்தமும் கலந்து அரைத்து எடுக்கப்பட்டு தானிய களஞ்சியத்தில் சேமிக்கப்பட்ட மனித வியர்வையும் இரத்தமும் அல்லாமல் வேறென்ன? தமது மனங்களையும் இதயங்களையும் எரித்து கொண்டு செல்வர்களின் சேமிப்பிற்காக தம் இரவு பகல்களை நாசமாக்கி கொள்ளும் உழைப்பாளரை நினைத்து நாம் பெரும் கவலை கொள்கிறோம். தாம் என்ன சேமித்தோம் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. வேசிகள், கொலைகாரர்கள், திருடர்களின் வியர்வையும் என்புருக்கி நோயாளிகளின், குட்ட ரோகிகள், வாத நோயாளிகளின் வியர்வையும் பார்வையற்றோர், உழுது முடமாகி போனோர், அவர்கள் எருதுகளின் வியர்வையும் இடையர்கள், அவர்கள் ஆடுகள், அறுவடை செய்வோர், தானியம் திரட்டுவோர் ஆகியோரும் மற்றும் பலரும் சேர்த்து படித்த வியர்வையும் தான் செல்வர்கள் திரட்டி வைத்திருக்கும் சேமிப்பு, அதாவது பணத்தை பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறார். அனாதை போக்கிரி வடித்த இரத்தமும், தியாகியும் கொடுங்கோலனும் சிந்திய இரத்தமும், நல்லவனும் தீயவனும் கொள்ளைக்காரனும் பறிகொடுத்தவனும் தண்டிக்கப்பட்டவனும் தண்டனை கொடுத்தவனும் சிந்திய இரத்தமும், ஒட்டுண்ணிகளும் மோசக்காரர்களும் இவர்களால் ஏமாற்றப்பட்டவர்களும் மற்றும் பலரும் சேர்ந்து சிந்திய இரத்தம்தான் செல்வர்கள் திரட்டி வைத்திருக்கிற இந்த பணம். இவர்கள் சிந்திய வியர்வையும்
இரத்தத்தையும் தனது விற்பனை பண்டங்களாக்கி செல்வம் குவித்து சேமித்து வைத்திருக்கும் செல்வரின் கொடுமை கண்டு நான் மிக மிக வருத்தப்படுகிறேன். இந்த வியர்வையும் இரத்தமும் கடைசி காலத்தில் தமக்கான விலையை கேட்கும். இந்த வியர்வையும் இரத்தமும் கடைசி காலத்தில் தமக்கான விலையை கேட்கும். அந்த விலை பயங்கரமானதாகவும் அச்சம் தருவதாகவும் இருக்கும். அந்த விலை பயங்கரமானதாகவும் அச்சம் தருவதாகவும் இருக்கும். கடன் கொடுப்பதா, வட்டிக்கு கடனா, அது நன்றி கெட்ட காரியம் மட்டுமல்ல, கண்டிக்கத்தக்கதும் வெக்கங்கெட்ட செயலும் ஆகும். கடன் கொடுக்க உங்களிடம் என்ன இருக்கிறது? உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாழ்வே ஒரு பரிசல்லவா? தான் அருளும் பரிசுகளுக்காக இறைவன் வட்டி கேட்கிறானா? தான் அருளும் பரிசுகளுக்காக இறைவன் வட்டி கேட்கிறானா? கேட்டால் என்ன கொடுப்பீர்கள்? உலகம் முழுவதும் பயன்பாட்டிற்காக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பொருளும் வழங்கியவற்றின் கருவூலம்தானே இந்த உலகம். உலகம் முழுவதும் பயன்பாட்டிற்காக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பொருளும் வழங்கியவற்றின் கருவூலம்தானே இந்த உலகம். வானம்பாடி தனது பாடலை உங்களுக்கு கடனாகவா தருகிறது? வானம்பாடி தனது பாடலை உங்களுக்கு கடனாகவா தருகிறது? நீரோடை தனது பளிங்கு நீரை கடனாகவா வழங்குகிறது? நீரோடை தனது பளிங்கு நீரை கடனாகவா வழங்குகிறது? தேக்கு மரம் தனது நிழலை கடனாகவா தருகிறது? ஈச்ச மரம் தனது தேன்கசியும் பேரீச்சம் பழங்களை கடனாகவா வழங்குகிறது? ஆடு உமது கம்பளிக்கான ரோமத்தையும் பசு தனது பாலையும் உங்களுக்கு கடனாகவா தருகிறது? மேகம் மலையையும் கதிரவன் தனது வெப்பத்தையும் ஒளியையும் கடனாகவா தருகிறது? இந்த பொருள்களும் எண்ணற்ற மற்ற பொருள்களும் இல்லையென்றால் உலக வாழ்க்கை என்னவாக இருக்கும்? யோசித்து பாருங்கள். இந்த உலகின் கருவூலத்துக்கு யார் அல்லது எது அதிக பொருள் சேர்த்தது, யார் குறைவாக சேர்த்தது என்று யாரால் சொல்ல முடியும்? பணம் என்பது நாம் ஒரு அடையாளப்படுத்தும் உருவகம் மட்டுமே. எனவே தோழர்களே, நான் அனைவருக்குமாக நான் சொல்ல விரும்புவது இதுதான். கண்களை துடைத்துவிட்டு பாருங்கள், விழித்து கொள்ளுங்கள். முடிந்த போதெல்லாம் கொடுங்கள், முடிந்ததையெல்லாம் கொடுங்கள். ஆனால் கடனாக எதையும் கொடுக்காதீர்கள். உங்கள் இதயத்தில் இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்த போதெல்லாம் கொடுங்கள், முடிந்ததையெல்லாம் கொடுங்கள். ஆனால் கடனாக எதையும் கொடுக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையே ஒரு கடனாக ஆகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். அது கடனாக ஆனால் உடனே திருப்பி செலுத்த வேண்டிய அவசரம் ஏற்பட்டு உங்களை திவாலாக்கிவிடும், சிறையிலும் தள்ளிவிடும். எனவே பணம் என்பதை பற்றிய அந்த உண்மையை, நுட்பத்தை புரிந்து கொள்ளுங்கள். அந்த பணம் என்கிற ஒரு குறியீடு உங்களை தாண்டி உங்கள் ஆன்மாவுக்குள் புகுந்துவிட முடியாது. மீக்கேல் நெய்மியின் மிக அற்புதமாக ஆன்மாவிலிருந்து இன்னொரு ஆன்மாவுக்குள் நுழைய இந்த வார்த்தைகளை மிர்தாதீன் அவர்கள் குறிப்பிடுகிறார். மேலும் இந்த மீர்தாதீன் புத்தகத்தை பற்றிய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் அன்பர்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யவும், நிச்சயமாக அடுத்த பதிவுகளாக பதிவு செய்யப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இந்த நம் காணொளியை முடித்து கொள்ளலாம். அடுத்த காணொளியில் நாம் இதன் தொடர்ச்சியாக விருப்பம் இருந்தால் ஒரு சிறந்த தலைப்பில் தொடரலாம். வாழ்த்துக்களும் நன்றிகளும்.